தமிழ் மேடை. வணக்கம் உலகத் தமிழ் உறவுகளே, நான் முனைவர் செல்லமுத்து. இலக்கிய சிந்தனைகள் தினந்தோறும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இனி வரக்கூடிய சந்ததியினராவது நம்முடைய இலக்கியங்களை என்றும் மறந்து விடுதல் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ் மேடையினுடைய ஒரு முயற்சி தான் இந்த இலக்கிய சிந்தனைகள். நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்முடைய தங்கைமார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் இனியாவது நம் தமிழ் இலக்கியங்களை கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த இலக்கிய சிந்தனை. இன்றைக்கி இலக்கிய சிந்தனையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லினம் சேர்தல் அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நண்பர்களே, நல்லவங்களோட பழகணும், நல்லவங்களோட பேசணும், நல்லவங்களோட மட்டும்தான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற என்பது தான் இதனுடைய சாராம்ச கருத்துக்கள். அரியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்தொழுகியவும் நெறியறிந்து நற்சார்பு சாரக்கெடுமே வெயில் முருக புட்பணி பற்று விட்டாங்கு என்கிறது நாளடியார். 171வது பாடல் இது. 17வது அதிகாரமாக அமைந்திருக்கிறது நண்பர்களே. இந்த காலை நேரத்தில் புள்ளின் மீது பனித்துளி படர்ந்திருக்கும். அந்த பனித்துளியானது சூரியன் வந்தவுடனேயே ஆவியாக மறைந்துவிடும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம சின்ன வயசில் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன் அரியவர்களோடு தெரியாமல் நம்ம வேணும்னே எதையும் செய்ய மாட்டோம். தெரியாமல் கெட்டவங்களோட தீய பழக்கம் உள்ளவர்களோடு பழகி நாம் நம்மளும் தப்பு நீந்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் எப்பொழுது மறையும் என்றால், விவிலியம் சொல்லும் இல்லையா, நீங்கள் ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவனொருவன் தான் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அல்லது தான் செய்த தவறுகளை எல்லாம் மறந்துவிட்டு மனம் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுதே அவன் மனிதனாகிறான். சிந்தியுங்கள் நண்பர்களே. தப்பு செய்யறதை விட சின்ன வயசில் இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்கவே நம்ம யோசிச்சோம்னா அந்த சமயத்தில் நல்லவனாயிடுவோம். நாளடியார் என்ன பண்ணுது, ஒரு படி மேலே போய், நீ எப்போ நல்லவர்களோடு சேர்கிறாயோ அப்பொழுது நீ செய்த தவறுகள் அனைத்தும் மறைந்து விடும் என்கிறது நாளடி. எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அதுக்கு ஒரு உவமையை கையாளுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி புள்ளின் மீது இருக்கக்கூடிய பனித்துளியானது இந்த சூரியன் வந்தால் மறைகிற மாதிரி, நல்லவங்க வந்தால் நம்ம சின்ன வயசில் கெட்டவங்களோட சேர்ந்து நம்ம அறியாமல் செய்த தவறுகள் முழுவதுமாக மறைந்து விடும் என்பது தான். அதனால் நீங்கள் நல்லவர்களோடு சேருங்கள். அழகான விஷயம் தானே. சொல்லிக் கொடுப்போமே சின்ன பிள்ளைகளுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமே, இதை வேறு தமிழ் இலக்கியம் இருக்குது அப்படின்னு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம தாங்க நம்ம இலக்கியங்களை எல்லாம் தொலைத்து விட்டு முகங்கள் அற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. அடுத்து ஒரு 6 விதமான பண்புகள், தர்ம குணம் மனசில் இருக்கணும். எப்பொழுதுமே யம தர்மனை நினைத்து அஞ்ச வேண்டும். சாவு எப்போவுமே வரும்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே சாவு வரும்னு நினைக்கக்கூடாது. அது தப்பாக போயிடும். நீங்கள் நான் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தார். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணவுடனே டிரைவர் நேராக வண்டி எடுத்தான், எடுத்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு கட்ட மேலே இடிச்சிட்டான். எதர்ச்சியாக தான் இடித்தான் பாவம். என் பக்கத்தில் உட்காந்துருந்தவர் சொன்னார், எனக்கு அப்போயே தெரியும் அப்படின்னார். என்ன, இவன் வண்டி எடுக்கும்போதே தெரியும், எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கேட்டேன், அவன் வண்டி எடுக்கும்போது இடிக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு யார் நீ வந்த வண்டியில் ஏறி உட்காந்த அப்படின்னு. அந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காரும்போதே, இப்போ நம்ம வந்து ஒரு 2-வீலர் எடுக்கும்போது நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு சாவு வரும் அப்படின்னு. நினைக்கக்கூடாது. என்ன நினைக்க வேண்டுமா, மரணம் என்பது எப்போதுமே நம் உடனேயே இருக்கக்கூடியது என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்து மற்றவங்க பேசின சுடுசொற்களை நாம் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். மற்றவங்களுக்கு வஞ்சகம் நினைக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கெட்டவர்களுடைய ஸ்நேகத்தை நாம் தவிர்த்து விடுதல் வேண்டும். இறுதியாக பெரியவர்களினுடைய வார்த்தையை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். இதுதான் நல்லம் சேர்தலினுடைய பண்புகள் என்கிறது நாளடியா. இதுதான் நல்லதான், இந்த நல்லவங்களோட சேர்தல் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்குது. இந்த நல்லவங்களோட சேர்தல் ஒரு ஒரு ஞானியர்களோடு சேர்தலுக்கு சமமானது என்கிறது அடுத்த பாடல் தான் நாளடியார். நல்லவங்களோட சேர்றது ஞானியர்களோடு சேர்றதுக்கு சமமா. எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா. ஏன்னா ஞானியர்களுக்கு தெரியும், இந்த உடம்பு நிலையில்லாதது, இந்த வாழ்க்கை என்பது நிலையில்லாதது,
இந்த உடம்பு நிலை கிடையாது, வாழ்க்கை நிலை கிடையாது, எதுவுமே நிலை இல்லை என்பதை முழுவதுமாக உணர்ந்தவள் ஞானியர்காகவே நீங்கள் நல்லவர்களோடு பழகுதல் என்பது ஞானியர்களோடு பழகுவதற்கு சமமானது. எவ்வளோ அழகான சிந்தனை பாருங்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல நல்லவங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் விட்டுட்டோமே, நம்ம குழந்தைங்களுக்கு ரைம் சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நினைத்து பாருங்கள், இந்த பாடல்களை எல்லாம் ஒரே ஒரு நொடியாவது கற்றுக் கொடுங்கள் நண்பர்களே. இந்த பிறவி பலவிதமான துன்பங்கள் நிறைந்தது, தீமை நிறைந்தது, பல கஷ்டம் இருக்குது, பல இன்னல்கள் இருக்கிறது. அந்த இன்னல்கள் எல்லாம் எப்பொழுது மறையும் என்றால், இந்த 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 பிறவி என்பது சம்சார பந்தம் நிறைந்த பிறவி. இந்த சம்சார பந்தம் சம்சார பந்தம் அப்படின்னாலே அது வந்து பல தீமைகள் நிறைந்த, பல கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பிறவி தான். அதுக்காக சம்சாரமே கஷ்டம்னு நான் சொல்ல வரல. நீங்கள் உடனே எல்லாத்தையும் தப்பாக நினச்சிடக்கூடாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டுட்டே இருந்தார். நான் கேட்டேன், அது என்ன எப்போ பார்த்தாலும், அது குறிப்பாக மனைவி பொண்டாட்டி பார்த்தோடனே கண்ணாடி போடுறேன்னு கேட்டேன். அவன் சொன்னால், டாக்டர் தான் மாப்பிள்ள சொன்னார், எப்போல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் கண்ணாடி ஓடு அப்படின்னார். அப்போ சம்சாரத்தை வந்து நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, தீமைன்னு நினச்சிடக்கூடாது. சம்சார பந்தம் என்பது இன்னல்கள் நிறைந்தது. அப்போ இதெல்லாம் எப்பொழுது மறையும் என்றால், நாம் பெரியவர்களோடு சேர்கிற பொழுது இந்த இன்னல்களெல்லாம் மறைந்துவிடும் என்கிறது நாளடி. ஒரு உவமையை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சலதரை நீர் இருக்கு பாருங்க, இந்த சலதரை நீர் ஊரில் இருக்கக்கூடிய கிணற்று நீர் நல்ல நீரோடு கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நன்னீராகவே மாறிவிடும் இல்லையா. அதே மாதிரி நம்ம எவ்வளவு இழிகுணம் படைத்தவர்களாக இருந்தாலும், மலையின் போல குணத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிற பெரியவர்களோடு நாம் கலக்கிற பொழுது அந்த நன்னீரைப் போல நாமும் உயர்ந்து விடுவோம் என்கிறது நாடு. எவ்வளோ அழகான ஓமை பார்த்தீங்களா. இது அஞ்சாவது பாட்டுங்க, நாளுடைய 175வது பாடலை எடுத்து பாருங்கள். இந்த ஓமை நிச்சயமாக கிடைக்கிறது. வானத்தில் நிலா இருக்குது, இந்த நிலாவில் பார்த்தீங்கன்னா முயல் மாதிரி ஒரு உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நிலாவில் பாட்டி வடை சுட்டுருக்குறா அப்படின்லாம் கதை உண்டு. ஆங்கிலத்தில் கூட அந்த முயல் ஏன் நிலாவுக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு கதையும் உண்டு. அப்போது இந்த நிலாவை நமக்கு இந்த நிலாவை கும்பிடும்போது என்ன பண்ணுவோம், அந்த முயலையும் சேர்த்து வணங்குவோம். நம்ம நிலாவை மட்டும் வணங்க மாட்டோம். அது எப்படி சொல்லுது, நீங்கள் அந்த உவமையை பாருங்கள். வானத்தில் விண்ணில் இருக்கிற சந்திரன், அந்த சந்திரனில் இருக்கிற முயல், வணங்கக்கூடியவர்கள் சந்திரனோடு சேர்த்து முயலையும் வணங்குவதைப் போல, கெட்டவங்க நல்லவங்களோட, அதாவது தப்பான எண்ணம் படைத்தவர்கள் நல்லவர்களோடு சேருகிற பொழுது அவர்களும் அங்கே மதிக்கப்படுகிறார்கள் என்கிறது நாள். அவங்களையும் மதிப்பாங்களாம். எவ்வளோ சிறப்பான செய்தி பாருங்க. எல்லாம் சொல்லி கொடுங்க நண்பர்களே, குழந்தைங்களுக்கு நம்ம குட்டி குட்டி பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, நல்லா இருக்கும்ல. நம்ம பண்பாட்டை மறுபடியும் மீட்டெடுக்க முயற்சி செய்வோமே, அதுதான் உண்மை. உண்மையாகவே நான் இடுகின்ற இந்த இலக்கிய சிந்தனைகளில் என்னுடைய பார்வையாளர்கள் என்பவர் 30-40 பேர் தான். ஆனால் அதை பற்றி நான் கவலையுறவில்லை. ஏனெனில் என்றாவது ஒரு நாள் இந்த இலக்கிய சிந்தனைகள் மற்றவர்களுடைய மனதில் போய் நிச்சயமாக சேரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த பால் இருக்குன்னு, இந்த பாலில் தண்ணியை ஊற்றி பாருங்க, தண்ணியும் பால் மாதிரி ஆகிடும். தண்ணி தனியாக பால் தனியாக தெரியாது. நீர் பாலோடு சேர்ந்து அந்த நிறத்தை ஏற்றுக்கொள்வதைப் போல, பெரியவர்கள் சிறியவர்களோடு, சிறியவர்கள் பெரியவர்களோடு சேருகிற பொழுது அவர்களுடைய அந்த, அதாவது பெரியவங்களுடைய எல்லா விதமான குணங்களும் சிறியவர்களுக்கு வந்துவிடும் என்கிறது நாளடியார். நான் தப்பானவன், தப்பான நோக்கம் படைத்தவன், ரொம்ப கேவலமான வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஞானிகிட்ட போனேன்னா பாலில் தண்ணி கலந்தால் தண்ணியோட நிறமோ குணமோ தெரியாதுல்ல, பால் மட்டும்தான் நமக்கு நிறம், பாலோட நிறம் தானே தெரியும் இல்லையா. அப்போ அதே மாதிரி அவர்களோட ஞானியோட சேர்கிற பொழுது என்னுடைய தவறுகள் அடைத்து மறைக்கப்பட்டு விடுகிறது என்பதனால், நீங்கள் பெரியோரை நல்லவர்களை சேர்ந்து கொள்ளுங்கள். இது 177வது பாட்டு. எல்லாம் இவ்வளோ ஒரு அழகான உவமையை சொல்லி அதன் மூலியமாக நமக்கு விளக்குகிறார்கள். பார்த்தீர்களா, புரிந்து கொண்டு படிக்க பழகிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. மரம் இருக்குது, இந்த மரத்தோட வேரில் இருக்கக்கூடிய புற்கள், அந்த புற்களை வந்து உழக்கூடிய அந்த கலப்பையில் வந்து பிடுங்க முடியாது. அதே மாதிரி தான்
பெரியவங்களோடு அதாவது நல்லவர்களோடு நாம் சிநேகம் வைத்து கொண்டால் நம்முடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க இயலாது. 178வது பாட்டு உண்மை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய புல்லை யாரால் பிடுங்க முடியுமா? வேரில் முளைச்சிச்சின்னா அந்த புல்லை கலப்பையால் பிடுங்க முடியாது. அதே மாதிரி தான் பெரியவங்களோட நல்லவங்களோட சேர்ந்துட்டோம்னா நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய நற்குணங்களை, நம்முடைய சிந்தனைகளை எவராலும் மறக்க முடியாது, மறைக்க முடியாது என்பது தான் உண்மை. அடுத்து 179வது பாட்டு, நிலத்தால் கலர் நிலத்தால் நந்தியா நந்திய நெல்லே போல் தத்தம். ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் படித்து பாருங்கள். ரெண்டு உவமைகள் இதில் கையாளுறாங்க. என்ன உவமைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவழி சென்று சிதைத்தாங்கு சான்றான்மை தீயினும் சேர்க்கணும். இந்த கெட்டவங்களோட சேர்றது, இந்த கெட்டவங்களோட சேர்றது எப்படிப்பட்டது? உலர் நிலத்தால் ஆகுவ சான்றோர் அப்படிங்குது. உலர் நிலத்தால் ஆகுவ சான்றோர், கலர் நிலத்தால் நந்திய நெல்லே போல் தத்தம் உலர் நிலத்தால் ஆகுவ சான்றோர் கலர் நிலத்து தீவழி சென்று சிதைத்தாங்கு சான்றான்மை நம்மளுடைய சொன்ன மாதிரி தீயினும் சேர்க்கணும் அப்படிங்கு. அதாவது இந்த நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நெல்லை எங்கே நட்டு வைக்கிறோமோ அந்த நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து நெல் வளரும். அந்த மாதிரி தான் நாம் யாரோடு சேர்றோமோ அவங்களுடைய தன்மையை பொறுத்து நம் குணங்கள் மாறுகின்றது என்பது தான் நாளடியாரினுடைய சிந்தனை. யார் நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல எண்ணம் நம்ம வரும், கெட்டவங்களோட சேர்ந்தால் அந்த எண்ணம் தான் நமக்கு போவோம். அதுக்கும் ஒரு உவமை அடுத்தது வச்சுருக்கான். என்னது, இந்த கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கப்பல் கடலில் போச்சுன்னா சூறாவளி வந்து கப்பலை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுது இல்லை. அந்த மாதிரி நிலத்தை பொறுத்து நெல் வளரும். அது எப்படிப்பட்டது? நல்லவங்களோட சேர்றது மாதிரி. அதே மாதிரி கப்பல் கடலில் போகிற கப்பலை சூறாவளி அடித்து செல்வதை போன்றதானது நாம் சிறியவர்களுடன் அதாவது சிற்றினம் படைத்தவர்களோடு சேர்கின்ற அந்த எண்ணம், அந்த நட்பு. இப்போது இந்த நிலத்தை எப்படிப்பட்டதாக இருக்கோ அதை பொறுத்தானே நெல் வளரும். அதே மாதிரி நான் போய் ஒரு ஞானியர் கூடையோ நல்லவங்களோட நான் ஸ்நேகம் வச்சுக்கிட்டேன்னா அவங்களுடைய எண்ணம் எனக்கு வரும், அவங்களுடைய குணங்கள் எனக்கு வரும், அவங்களுடைய சிந்தனைகள் எனக்கு வரும். ஆனால் அதே நேரத்தில் நாம் போய் எவனாவது கெட்டவங்க கூட சேர்ந்து தப்பான பழக்க வழக்கத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி கடலில் செல்லுகின்ற கப்பலை சூறாவளி அடித்து வீழ்த்துகிறதோ அது மாதிரி என்னுடைய அந்த கெட்டவனுடைய குணம் எனக்கு வந்து எனக்கு இருக்கிற நல்ல எண்ணங்களெல்லாம் மறைந்து விடும் அப்படிங்கிறது நாளடியார். அடுத்து 180வது பாடல் இறுதியான பாட்டு. இது வந்து ஒரு அருமையான உவமை. இந்த காட்டில் நெருப்பு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நெருப்புக்கு தெரியாது, ஐயோ இது சந்தன மரம், நல்ல விலை உயர்ந்த மரம், நல்ல வாசனை தரக்கூடிய மரம், இதெல்லாம் எரிக்கக்கூடாதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் அது என்ன பண்ணும், எரித்து சாம்பலாக்கிடும். சந்தன மரங்களாக இருந்தாலும் எரித்து சாம்பலாக்கி விடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீ எவ்வளவுதான் கெட்டவங்களோட சேர்ந்தாலும் நிச்சயமாக நீ அழிந்து விடுவாய். அந்த நெருப்பு மாதிரி கெட்டவங்களோட சேரக்கூடிய சிற்றினம் படைத்தவர்களோடு சேரக்கூடிய நட்பானது நெருப்பானது சந்தன மரத்தையும் சேர்த்து அழிப்பதைப் போல உன்னையும் சேர்த்து அழித்து விடும். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நல்லா கேளுங்க, நிறைய படிங்க. உங்களுடைய சின்ன பசங்களுக்கு, இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு தமிழை அவர்களினுடைய நாவில், அவர்களுடைய மூச்சில், அவர்களினுடைய நாடி துடிப்பில் கலக்க முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. நம் இலக்கியங்களை எல்லாம் அங்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்யுங்கள். நாம் தான் நம் மொழிகளை வளர்க்க வேண்டும், பண்பாடுகளை வளர்க்க வேண்டும். இழந்துவிட்ட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க முயற்சி செய்வோம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.